ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி நம்ம நல்ல என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த மொத்த சிம்பயாட் ஆர்மியுமே கூட்டிக்கிட்டு பூமியை கேப்சர் பண்ணுறதுக்காக வந்திருப்பார். ஸோ அந்த சமயத்தில் யாராலுமே அவரை தடுக்க முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காது. நம்ம வெனம் தான் கடைசியில், அதாவது எடிபிராக்கனம் தான் கடைசியில் அந்த லைட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்போற அந்த சம பவர்ஃபுல்லான ஒரு எனிக்மா ஃபோர்ஸ் அவர் ஆக்சஸ் பண்ணி அவர் அந்த நல்ல தோக்கடிச்சிருப்பார். எனிக்மா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்போகிறது காட் ஆஃப் லைட். ஸோ நம்ம நல்லுக்கு ஒரே ஒரு வீக்னஸே அது லைட் அப்படின்ற காரணத்தினால தான் அவர் தோத்துருப்பாரே தவிர மற்றபடி நல்லா தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு சம பவர்ஃபுல்லான சிம்பியாட் காடை ஜஸ்டிஸ் லீக்கால் சமாளிக்க முடியுமா? ஒருவேளை டிசியில் இருக்கக்கூடிய அந்த எர்த்தை இன்வைட் பண்ணுறதுக்காக நல் வந்தார்னா ஜஸ்டிஸ் லீக்கால் அவரை தடுக்க முடியுமா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நல்லோடைய சில ஃபீட்ஸை பார்த்துருவோம். ஸோ நல்லுக்கு எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குங்க. அவர் த காட் ஆஃப் சிம்பயாட் அப்படின்ற காரணத்தால் அவர் தான் சிம்பயாட்டே உருவாக்குனாரு. அவர் சிம்பயாட் கிடையாது, பட் அவர் தான் சிம்பயாட்ஸை உருவாக்குனாரு. ஸோ அவர் தான் அந்த ஆல் பிளாக் நெக்ரோஸ்வாட உருவாக்கியிருப்பார். ஸோ இவருடைய சில ஃபீட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் செலஸ்டிலே கொலை பண்ணியிருக்காரு. இவர் சென்ட்ரியோட அந்த உடம்பையே ரெண்டாம் பிளந்து உள்ள இருக்கக்கூடிய வாய்டைய மொத்தமா அப்சர்வ் பண்ணிருக்காரு. பூமியவே மொத்தமா கிட்டத்தட்ட ஷேட்டர் பண்ணிருப்பாரு. சோ அந்த அளவுக்கு சம பவர்ஃபுல்லான ஒரு நபர் தான் இவர். இவர் அசால்ட்டாவே கேலக்டஸை டிஃபீட் பண்ணக்கூடியவர், அசால்ட்டாவே செலஸ்டியலை டிஃபீட் பண்ணிருக்காருங்க. இதுவே போதும் இவர் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றத காட்டுறதுக்காக. சோ செலஸ்டியலை டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாம அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸையும் இவர் அப்சர்வ் பண்ணிருக்காரு. அதையும் தாண்டி இவருக்கான ஒரு சிம்பயாட் ஆர்மியவே இவர் உருவாக்கியிருக்காரு. சோ சிம்பயாட்ஸை உருவாக்குனதே இவர் தான். சோ இவர் அந்த நெக்ரோசார்ட் அப்படின்னு சொல்லப்போற த மோஸ்ட் பவர் ஸ்வாடியா இவர் உருவாக்கி இருக்காருங்க. சோ நல் கண்டிப்பா சம பவர்ஃபுல்லான ஒரு நபர் தான், அதுல சந்தேகமே கிடையாது. அவர் டார்க் டைமென்ஷன்ல கூட செம்மையா எனர்ஜி ஆக்சஸ் பண்ணக்கூடியவர், சம பவர்ஃபுல்லான ஒரு நபருங்க. அவரை ஜஸ்டிஸ் லீகால தடுக்க முடியுமா அப்படின்றதான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி தோரால நம்ம நல்லா தடுக்க முடியுமா அப்படின்றத பாத்துடலாம். சோ தோரால நல்லா தடுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான பதில் நோ தாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோர் த காட் புச்சர் அதே நெக்ரோஸ்வாட வச்சிருப்பாரு. சோ அந்த சமயத்துல நம்ம யங் தோர், மைட்டி தோர், அப்புறம் ஓல்டு தோர், மூணு தோர் சேர்ந்துதான் நம்ம கோர்த காட் புச்சர் கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. கொலையும் பண்ணிருப்பாங்க, பட் அப்பயும் நம்ம கோர்த காட் புச்சர் திரும்பியும் எழுந்து வந்திருப்பாரு. சோ அந்த நெக்ரோஸ்வாடோட ஹெல்ப்பால தான். சோ நெக்ரோஸ்வாட் அப்படினு சொல்லப்படுது கோர் கிட்டே அவ்வளவு எஃபெக்டிவா வேலை பாத்துருக்கனா, அப்போ அந்த நெக்ரோஸ்வாட உருவாக்குன அதோட ஓனரான நம்ம நல் கிட்ட எந்த அளவுக்கு வேலையை பார்க்கும். சோ மூணு தோர் சேர்ந்து நம்ம கோர கொல்ல முடியல அந்த நெக்ரோஸ்வாடோட ஹெல்ப்பால. சோ அதனால கண்டிப்பா நம்ம சூப்பர்மேனாலையும் நல்லா எதுவுமே பண்ண முடியுதுங்க. சோ நிறைய பேர் சொல்லுவாங்க சூப்பர்மேன் அசால்ட்டாவே நல்லா டிஃபீட் பண்றவர் அப்படின்னு, பட் மூணு தோர் சேர்ந்து கோரியை டிஃபீட் பண்ண முடியல. ஸோ அந்த சமயத்தில் கண்டிப்பாக நல் அப்படின்னு சொல்ல போகிறவர் கோரை விட பல மடங்கு பவர்ஃபுல். அதுவும் அந்த நெக்ரோஸோட உருவாக்குனதே அவர் தான். அவர்கிட்ட அது ரொம்ப எஃபெக்டிவாக வேலை பார்க்கும் அப்படின்ற காரணத்தினால சூப்பர்மேனால் நல்ல ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்ததாக வண்டர்வுமன். ஸோ வண்டர்வுமன் அப்படின்னு சொல்ல போகிறவங்க செம பவர்ஃபுல்லான ஒரு டெமிகார்டு தான், செம்மையாக சண்டை போடக்கூடியவங்க தான், செம திறமையான ஒரு வாரியர் தான். அவங்கக்கிட்ட ஒரு ப்ரூட்டலான ஸ்ட்ரென்த் இருக்குது, அக்ரஷன் இருக்குது, செம்மையான டேலண்ட் இருக்குது, செம்மையான ஸ்கில்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு நம்ம நல் கிட்ட எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஸோ நல் அப்படின்னு சொல்ல போகிறவர் லிட்ரலி சம பவர்ஃபுல்லான ஒரு காட் ஆஃப் டார்க் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ அவர் சம பவர்ஃபுல்லான ஒரு நபருங்க. அவருடைய பவர்ஸ்க்கு கிட்டத்தட்ட லிமிட்டே கிடையாது. அவர் நை இன்வல்னரபிள் பவரே ஆக்சஸ் பண்ணக்கூடியவர். அவர் ஒரு இம்மார்டல், அவர் ஒரு காட். ஸோ காட் லெவல் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர்ஸ் அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. ஸோ அவர் இறங்கி நின்று ஃபிசிக்கலாக சண்டை போடணுன்ற அவசியமே கிடையாது. அவருடைய சிம்பயாட் ஆர்மியை வச்சு ஜஸ்டிஸ் லீக் அவரால் டேக் டவுன் பண்ண முடியுங்க. ஸோ கண்டிப்பாக வண்டர் உமனாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு அடுத்ததாக கிரீன் லேண்டன். நல்லால எதிரியோடைய பவர்ஸையும் அப்சர்வ் பண்ண முடியும். ஒருவேளை கிரீன் லேண்டனோடைய அந்த மொத்த கிரீன் லேண்டன்ஸோடைய பவர்ஸையும் இவர் அப்சர்வ் பண்ணிட்டார்னா லிட்ரலி இவரால் டிசிவே கூட ஷேட்டர் பண்ண முடியுங்க. ஸோ அந்த அளவுக்கு செம பவர்ஃபுல்லான ஒரு நபராக மாறிடுவார். ஸோ கிரீன் லேண்டனாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது, ஆக்வாமேனால் ஒன்றுமே பண்ண முடியாது, பேட்மேனாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது, கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சூப்பர் மேனாலே எதுவுமே பண்ண முடியலன்னா கண்டிப்பாக மற்ற யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாது, தனித்தனியாக வந்தால். ஒருவேளை ஜஸ்டிஸ் லீக் இந்த மொத்த பெரும் அந்த டீமில் இருக்கக்கூடிய மொத்த பெரும் ஒன்றா வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நல்ல டிஃபீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அப்பயும் கிடையாது. ஸோ இந்த கூட்டத்திலேயே ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நம்ம நல்ல டிஃபீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் இருக்குது. ஸோ கம்மியான சான்ஸாக இருந்தாலும் அவருக்கு மட்டும்தான் சான்ஸ் இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ். ஸோ ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்ல போகிறவர் ஸ்பீட் ஃபோர்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடியவர். நம்ம நல்ல விட கிட்டத்தட்ட ஒரு 1000 மடங்கு சம வேகமாக அதிவேகமாக மூவ் பண்ணக்கூடியவர். நீங்கள் சொல்லுவீங்க சூப்பர் மேன் கூட சம வேகமாக மூவ் பண்ணக்கூடியவர் தான் அப்படின்னு, பட் சூப்பர் மேனை விட லிட்ரலி 10 மடங்கு சம வேகமாக நம்ம ஃப்ளாஷால தான் மூவ் பண்ண முடியும். ஸோ ஃப்ளாஷால அந்த ஸ்பீட் ஃபோர்ஸ் ஆக்சஸ் பண்ணி பாசிபிளி நம்ம
நல்லோடைய அந்த ஆர்மி மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய அந்த சிம்பியாச்சை மொத்தமாக டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அந்த சமயத்தில் மிச்சம் இருக்க எல்லாருமே சேர்ந்து நம்ம நல்லா டிஃபீட் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக நல்லா ஜெயிக்க முடியும். பட் நம்ம ஃப்ளாஷ் இல்லைனா கண்டிப்பாக ஜஸ்டிஸ் லீகால் நல்லா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படியே இருந்தாலும் கூட எல்லாருமே சேர்ந்து இந்த பிளானை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாலும் கூட நம்ம நல்லா எல்லாருமே சேர்ந்து டிஃபீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஆல் பிளாக் நெக்ரோஸ்வாட் அப்படின்றது லிட்ரலி சம பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒருத்தரோட உடம்புக்குள்ள இறங்குச்சுனாலே அவரோட உடம்பு சாதாரணமாக இறந்து போகாது, செம்மையாக அழுகி போய் ஒரு மாதிரி செம பெயின்ஃபுல்லான ஒரு டெத்தை தாங்க இருக்கும். ஸோ அந்த நெக்ரோஸ்வாட் அப்படின்றது முழுக்க முழுக்க சிம்பியாச்சால் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அது அந்த உடம்புக்குள்ளே இறங்கி சிம்பியாட்டை உடம்புக்குள்ளே இறக்கி செம பவர்ஃபுல்லாக தான் ஒரு மனுஷனை சாகடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெயின்ஃபுல்லான டெத்தை கண்டிப்பாக நல்லா தர முடியும். அந்த மாதிரியான சமயத்தில் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் லீக் மொத்த பேரும் சேர்ந்து நம்ம நல்லா டிஃபீட் பண்ணுறது அப்படின்றது முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது. ஸோ நல் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் லீகை ஷேட்டர் பண்ணுறவர், ஜஸ்டிஸ் லீகை அசால்ட்டாகவே கொலை பண்ணி கூட போட்டுருவாருங்க. ஸோ அந்த அளவுக்கு செம பவர்ஃபுல்லான ஒரு நபர் தான் நம்ம நல், அதாவது காட் ஆஃப் சிம்பயாட்ஸ்.